பழந்தமிழர் பெருங்கடலில் மரக்கலம் செலுத்தி கடல் கடந்து சென்று வாணிபம் செய்தார்கள். அதன் மூலம் பெருவளம் ஈட்டினார்கள். அந்நாளில் அதற்கு துணையாக நின்ற துறைமுகங்கள் பல. அவற்றுள் ஒன்று காரைக்கால். அந்நகரில் பெருஞ்செல்வம் படைத்த வணிகர்கள் மிகப்பலர் இருந்தார்கள். அவர்கள் நேர்மையும் நாணயமும் தெய்வ பக்தியும் கொண்டவர்களாக விளங்கினார்கள். அத்தகைய குடும்பம் ஒன்றில் பிறந்தவர்தான் புனிதவதி. பெற்றோர்களுக்கு அவள் செல்லப்பெண். அதனால் அவளை தங்கள் கண்ணுக்குள் வைத்து வளர்த்தார்கள். புனிதவதியின் வயது வளர்ந்ததோடு அவள் வனப்பும் மெருகேறி வந்தது. மேனி அழகோடு மட்டுமல்லாமல் அவள் உள்ளத்தில் ஒழுக்கமும் கருணையும் அன்பும் நிறைந்தவளாக இருந்தாள். சிறு வயதிலிருந்தே சிவபெருமானிடம் கொண்டிருந்த பக்தியும் நாளடைவில் ஆழமும் வலுவும் மிக்கதாயிற்று. பெண்மைக்கு இலக்கணமாய் புனிதவதி விளங்கலானாள். அவள் மனப்பருவம் அடைந்தபோது அவளை மணக்க இளைஞர்கள் பலரும் விரும்பினர். ஆனால் நாகப்பட்டினத்தை சார்ந்த பரமதத்தன் என்பவரையே புனிதவதியாருக்கு மணமகனாக தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் பெற்றோர்கள். இரு குடும்பத்தினரும் செல்வம் மிகுந்தவர்கள் ஆதலால் பரமதத்தன் புனிதவதி திருமணம் ஆடல் பாடல் கேளிக்கை விருந்து வான வேடிக்கையுடன் ஆடம்பரமாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் நகரமே அமர்க்களப்பட்டது. மணமகன் வீட்டார் மணப்பெண்ணை அழைத்து கொண்டு புறப்படும் வேளை வந்தது. புனிதவதியின் பெற்றோர்களால் அவளை பிரிய மனமில்லை. அவளை வழி அனுப்ப மிகவும் வருந்தினார்கள். அவள் தகப்பனார் பரமதத்தனின் பெற்றோர்களை அணுகினார். ஐயா, புனிதவதி எங்களுக்கு ஒரே குழந்தை. அவள் எங்கள் வீட்டை விட்டு போகும் காட்சி எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. அதனால் தங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள் என்று தயங்கி நின்றார். பரமதத்தனின் தந்தை, சொல்லுங்கள், என்ன எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறது என்று வினவினார். நான் கேட்பது சற்றே புதுமையாக இருக்கலாம் என்ற பீடிகையோடு புனிதவதியின் தந்தையார் கூறத் தொடங்கினார். பெண் கணவனோடு செல்வதுதான் வழக்கம், அதுதான் முறையும் கூட. ஆனால் புனிதவதி மிகச் செல்லமாக வளர்ந்து விட்டாள். அவளை பிரிவது மனக்கஷ்டமாக இருக்கிறது. அதனால் அவள் தங்கள் மகனோடு இந்த ஊரிலேயே வாழ்வதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். எங்களுக்கு உபகாரமாக அது இருக்கும். அவர்கள் தனியாக இல்லறம் நடத்த எல்லா வசதிகளையும் நான் செய்து தருகிறேன். தங்கள் மகன் தனியாக வாணிபம் தொடங்கவும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருவது என் பொறுப்பு என்று கூறினார். பரமதத்தனது பெற்றோரும் உற்றோரும் உறவினரும் இத்தகைய வேண்டுகோளை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். பரமதத்தனிடம் கேட்டார்கள். புனிதவதியின் பெற்றோர்களை பார்க்க பரிதாபமாகத்தான் இருந்தது. தங்கள் குல வழக்கத்திற்கு மாறானது என்றாலும் முடிவில் அவர்கள் புனிதவதியும் பரமதத்தனும் காரைக்காலிலேயே இல்லறம் நடத்த சம்மதித்தார்கள். புனிதவதியின் பெற்றோருக்கு அளவு கடந்த சந்தோஷம். பரமதத்தனும் புனிதவதியும் வசிக்க பெரிய மாளிகை ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அங்கு இருந்தன. பரமதத்தன் தொழில் தொடங்குவதற்கான மூலதனத்தை புனிதவதியின் தந்தை கொடுத்தார். இளம் தம்பதியர் தங்கள் இல்லறத்தை இனிதாக தொடங்கினார்கள். அவர்கள் வாழ்க்கை அமைதியும் களிப்பும் மிக்கதாக நடைபோட்டது. ஒருநாள் பரமதத்தன் கடைக்கு வந்த நண்பன் ஒருவன் அவனிடம் இரு மாங்கனிகளை தந்தான். அவற்றை பரமதத்தன் வேலையாள் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். புனிதவதி தன் கணவனுக்கு மதிய உணவு தயாரித்து கொண்டிருந்தாள். அப்போது வாயிலில் ஒரு சிவனடியார் வந்து அம்மா தாயே என்று குரல் கொடுத்தார். தன் வீடு தேடி வரும் சிவனடியாரை உபசரித்து உணவளிப்பது புனிதவதியாரின் வழக்கம். அதனால் அவரை உள்ளே அழைத்து இருக்கச் செய்தாள். இலை போட்டு தண்ணீர் எடுத்து வந்தாள். சமையல் முடியாததால் கறி வகைகள் தயாராக இல்லை. எனவே தொடுகறிக்கு பதில் கணவன் கொடுத்தனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை படைத்தாள். வந்திருந்த அடியாருக்கோ கடும் பசி. வயிறார உண்டுவிட்டு புனிதவதியை வாழ்த்தி சென்றார். நண்பகலாயிற்று. பரமதத்தன் உணவு உண்ண வீட்டிற்கு வந்தான். புனிதவதியார் உணவை பரிமாறிவிட்டு அந்த மாம்பழத்தையும் படைத்தார். பரமதத்தன் புனிதவதியார் கொடுத்த மாங்கனியை சுவைத்து உண்டார். புனிதவதி, இந்த பழம் ருசியாக இருக்கிறது. இன்னொரு மாம்பழம் இருக்கிறதே, அதையும் கொண்டு வா என்று சொல்லவும் புனிதவதியார் திகைத்தார். சமையற்கட்டிற்குள் சென்றார். இப்போது நான் என்ன செய்வேன்? என் கணவரின் அனுமதி இல்லாமல் நான் மாங்கனியை அடியாருக்கு அளித்து விட்டேனே. இறைவா, நான் என்ன செய்வது என்று கையை பிசைந்து நின்றாள். அப்போது அவள் கையில் ஒரு மாங்கனி வந்து விழுந்தது. அதை அவள் கொண்டு போய் தன் கணவனின் இலையில் இட்டாள். பரமதத்தன் அதை சாப்பிட்ட போது அது முந்தைய கனியை விட அபூர்வ சுவையாக தெரிந்தது. புனிதவதி, இந்த பழம் போல் இவ்வளவு சுவையுடைய பழத்தை நான் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டதில்லை. இது ஏது என்று சாதாரணமாக கேட்டான். புனிதவதியின் நிலைமை தர்ம சங்கடமாகிவிட்டது. அது கணவன் கொடுத்தனுப்பிய பழம்தான் என்று பொய் சொல்லவும் மனமில்லை. கடவுள் தந்தது என்று உண்மையை சொல்லவும் துணிவில்லை. அவள் குழம்பி நின்றாள். ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு உண்மையை ஒப்புக்கொள்வதே நல்லதென்று தோன்றியது. அதனால் நடந்தவற்றையெல்லாம் சொன்னாள். பரமதத்தனுக்கு நம்புவது கடினமாக இருந்தது. நீ சொல்வது புதுமையாக இருக்கிறதே, அப்படியானால் இதே போன்று இன்னொரு மாங்கனியை தருவித்து கொடு பார்க்கலாம் என்றான். புனிதவதியார் என்ன செய்வார்? அவர் மனம் தடுமாறிற்று.
மௌனமாக சமையற்கட்டிற்குள் சென்று இறைவனை பிரார்த்தித்தார். ஈசனே, இப்படி ஒரு இக்கட்டில் சிக்கிக் கொண்டேனே, இதிலிருந்து எப்படி விடுதலை கிட்டும்? மற்றும் ஒரு மாங்கனி அவர் கையில் வந்து விழுந்தது. அதை மிக்க மகிழ்ச்சியோடு கொண்டு வந்து தன் கணவனிடம் கொடுத்தார். அவருக்கு ஒரே வியப்பு. ஆவலோடு அக்கனியை சுவைக்கப் போனார். திடீரென்று அப்பழம் அவர் கையில் இருந்து மாயமாய் மறைந்து விட்டது. பரமதத்தனுக்கு உள்ளூர ஒரு பயம் பிடித்து கொண்டது. உன் வார்த்தைகளை நம்பாமல் போனது தவறுதான். நீ சாதாரண பெண் அல்லல், தெய்வ அருள் பெற்றவள்தான் என்று சொல்லி வேகமாக கை கழுவிவிட்டு கடைக்கு சென்று விட்டார் பரமதத்தன். அடுத்து என்ன நடக்கும் என்பதை யூகிக்க முடியாமல் புனிதவதியாரும் பல்வேறு விதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பரமதத்தன் உள்ளத்தில் ஓடிய எண்ணம் வேறு. புனிதவதி உலகத்து மங்கையரை போல சாதாரணமானவள் அல்ல, இறைவனது பரிபூரண அருள் பெற்றவளாக தோன்றுகிறாள். இனியும் அவளை என் மனைவியாக நடத்துவதும் ஏவல் கொள்வதும் அவளை இழிவு செய்வதாகும். அது பெரிய பாவமாகிவிடுமே. அவள் பக்தி வழியில் செல்ல வேண்டிய புனித ஆத்மா. அவளோடு இனி குடும்பம் நடத்த இயலாது என்று அவர் தன் மனதிற்குள் ஒரு முடிவு செய்து கொண்டார். எப்படியும் அவரை பிரிந்துவிட வேண்டும் என்று தந்திரமாக சில திட்டமும் தீட்டிக் கொண்டார். அதுவரை புனிதவதியாரிடமிருந்து சற்றே விலகியே வாழ்ந்தார். சில மாதங்கள் நகர்ந்தன. புனிதவதி, நமது நகர வாணிபர்கள் பலர் கடல் கடந்து வாணிபம் செய்ய செல்கிறார்கள். அவர்களுடன் நானும் செல்வதாக முடிவெடுத்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் பரமதத்தன். அவர் உள்ளத்தில் இருக்கும் திட்டம் புனிதவதியாருக்கு தெரியாது. அவள் மௌனமாக இருந்தாள். பரமதத்தன் அயல் நாடுகளில் விற்கத்தக்க பண்டங்களை எடுத்துக்கொண்டு மரக்களம் ஏறி சென்றார். புனிதவதியை தனிமை வாட்டியது. கணவன் எப்போது திரும்ப வருவான் என்று நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தாள். மாதங்கள் பல வருடங்களாக உருண்டோடின. பரமதத்தன் திரும்ப வருவான் என்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளரத் தொடங்கிவிட்டது. அந்த நேரத்தில்தான் அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்றை கேள்விப்பட்டார் புனிதவதியார். பரமதத்தன் கடல் வாணிகத்திலிருந்து திரும்பி வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவன் பாண்டிய நாட்டில் ஒரு நகரத்தில் மற்றொரு பெண்ணை மணந்து வாழ்கிறான் என்ற தகவல் எட்டியது. புனிதவதியின் பெற்றோரும் உற்றோரும் இதை கேள்விப்பட்டு மிகவும் கவலைப்பட்டனர். சில உறவினர்கள் கூடி புனிதவதியை அழைத்து கொண்டு பரமதத்தன் வசித்த ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் பரமதத்தனை கண்டனர். பரமதத்தா, இந்த புனிதவதி உனக்கு என்ன தீங்கு செய்தால் அவளை தவிக்க விட்டுவிட்டு நீ மற்றொரு பெண்ணை மணந்து வாழ்வது முறையா என கேட்டார்கள். அவர்களையெல்லாம் பரமதத்தன் சமாதானப்படுத்திவிட்டு சொன்னான், ஐயா பெரியவர்களே, புனிதவதி எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. நான் தான் அவளுக்கு தீங்கு செய்துவிடக் கூடாதே என்று பயந்து அவளை விட்டு விலகினேன். புனிதவதி நம்மை போல் அல்ல, சிறந்த சிவபக்தையாக இருப்பதால் என்னால் அவளை சாதாரண மனைவியாக நடத்த முடியவில்லை. அவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாமல் விழித்து நின்ற பெரியவர்களிடம் முன்பு நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக சொன்னான். அதை கேட்ட பிறகு அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பரமதத்தன் புனிதவதியின் அருகே சென்று தன் நிலையை புரிய வைக்க முயன்றான். புனிதவதி, நீ பரமன் அருள் பெற்ற புண்ணியவதி. உனது மார்க்கம் வேறு, நானோ சாமானியன். உன் பாதையில் நீ செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உன்னை விட்டு பிரிந்து வந்தேன். அவன் தன் அருகில் நின்ற இரண்டாவது மனைவியையும் மகளையும் அறிமுகப்படுத்தினான். புனிதவதி, இதோ நிற்கும் என் மகளுக்கு உனது பெயரைத்தான் வைத்திருக்கிறேன். இவளை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். அதோடு மனைவியையும் மகளையும் அவள் பாதத்தில் விழச் செய்து வணங்க செய்தான். இனி ஏதும் செய்ய இயலாது என்று புனிதவதியோடு வந்த பெரியவர்கள் உணர்ந்தார்கள். புனிதவதிக்கு துக்கம் தாங்க முடியவில்லை. கண்ணீர் பொழிய மெய் நடுங்க எதுவும் சொல்ல முடியாமல் நின்றாள். அவளும் ஒரு முடிவுக்கு வந்தாள். நேராக சிவாலயத்திற்கு சென்றாள். இறைவா, என் கணவன் என்னை ஒதுக்கிவிட்டார். எனது இளமையும் அழகும் எனக்கு என்ன நன்மை செய்யும்? நீ தந்தவை அவை, அவற்றை நீயே எடுத்துக்கொள். என் வடிவத்தை மாற்றிவிடு. எவரும் கண்டு அஞ்சும் உருவம் கொடு. உன்னை மட்டுமே வழிபட்டு நிற்பதே இனி நான் கொண்ட லட்சியம் என்று கூறினார். இவ்வாறு அவர் மனமுருகி வேண்டினார். இறைவன் அருள் புரியாமல் இருப்பாரா என்ன? கொடியில் பூத்த மலராய் விளங்கிய புனிதவதி மறைந்தார். அவரிடத்தில் ஒரு எலும்பு கூடு நின்றது. முன்பு அவரை கண்டு மயங்கி நின்றவர்கள் இப்போது அஞ்சு ஓடுகிறார்கள். பூதம், பேய், பிசாசு என்று அலறிக்கொண்டே ஒளிந்தனர். உங்களுக்கு நான் பேய் பிசாசுதான், என் இறைவன் என்னை அறிவான், நான் அவனை அறிவேன் என்று புனிதவதி கூறினார். அவர் ஈசன் குடிகொண்ட தலங்களை தரிசிப்பதே தனது லட்சியமாக கொண்டார். தமிழ்நாடு எங்கும் யாத்திரை செய்தார். இறைவனது பல்வேறு திருத்தலங்களை கண்டுகளித்தார், பாடினார். புனிதவதியாரின் பெருமையை மெல்ல மெல்ல உலகத்தோர் அறிந்தனர். அவரிடம் மதிப்பும் வளரத் தொடங்கியது. இறைவன் அருள் பெற்ற அடியாராய் அவர் போற்றலாயினார். அவர் உள்ளத்தில் ஒரு ஆசை முளைத்துவிட்டது. வெண்பனி மூடிய இமய பருவதத்தின் உச்சியில் கைலாய மலையில் வாழ்கிறான் சிவபெருமான். அதுவும் உமாதேவியாரோடு. அங்கு சென்று அவரை கண்ணார காண வேண்டும் என்ற ஆவல் நாளுக்கு நாள் மனதில் எழுந்துவிட்டது. அவர் கைலாய யாத்திரையை
தொடங்கினார். காடு, மேடு, மலை, பள்ளத்தாக்குகள், ஆறு அனைத்தையும் கடந்து சென்று கொண்டிருந்தார். இமயத்தின் அடிவாரத்தை அடைந்து விட்டார். தனது இறைவன் குடிகொண்டிருக்கும் அந்த புனித மலை மீது கால் வைக்க அஞ்சினார். தலையாலேயே மலையேறத் தொடங்கிவிட்டார். கைலாயத்தை நெருங்கிய சமயம் தேவர்களெல்லாம் தொழுது நிற்க இறைவனும் இறைவியும் காட்சி தந்தனர். அப்போது பார்வதி தேவி கீழே நோக்கினார். எலும்புக்கோடு ஒன்று தலையாலேயே மேலேறி வருகிறது. ஐயனே, நமது சிவலோகத்தை நோக்கி எலும்பு வடிவத்தில் வருவது யார் என்று தேவி கேட்டாள். அவர் நம் காரைக்கால் அம்மை என பதிலுரைத்தார் இறைவர். புனிதவதியார் சிவலோகத்தை எட்டியவுடன் இறைவன் அவரை அம்மையே வருக என அன்புடன் வரவேற்றார். அப்பா, உனது அடியே சரணம் என்று ஓடி சென்று ஈசனின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் புனிதவதியார். உமாதேவியையும் தொழுது வணங்கினார். அம்மையே, உமக்கு வேண்டுவது என்ன என்று அன்புடன் வினவினார் ஈசன். புனிதவதியார் என்ன கேட்டார் தெரியுமா? ஐயனே, உனது ஆனந்த தாண்டவத்தை நான் கண்டு களிக்க வேண்டும். அம்மையே, நீ திருவாளங்காடு செல், அங்கே நமது திருக்கூத்தை பார்த்து மகிழலாம் என்று ஈசன் அருள் புரிந்தார். அவர் திருவாளங்காடு திரும்பினார். ஈசனின் திருநடனத்தை கண்டு களித்தார். அங்கேயே தமது இறுதி நாள் வரை ஈசனை விட்டு அகலாது இருந்தார். இறைவன் அளித்த காரைக்கால் அம்மையார் எனும் பெயரால் உலகத்தோர் அவரை வணங்கலாயினர்.